ஹாய் என்ஐஒய் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு இப்போ வந்து நியூ அப்டேஷன் என்ன அப்படின்னா, ஆன்டிமாண்ட் ரிசல்ட், அதாவது மார்ச் ஏப்ரலில் எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆகி ஜூனில் ஆன்டிமாண்ட் எழுதினவங்களுக்கு ரிசல்ட் வந்திருக்கு. அது 1 to 15க்குள்ளார நீங்கள் எழுதியிருந்தீங்கன்னா அந்த ரிசல்ட்டை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ உங்களுடைய ரிசல்ட்டை நீங்கள் பார்க்குறீங்க, ஜூன் மாதம் எழுதினவங்க எல்லாருமே பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ரிசல்ட்டில் வந்து 2 சப்ஜெக்ட் மட்டும்தான் பாஸ்ன்னு கொடுத்துருக்கோம், இல்லைனா 1 சப்ஜெக்ட் பாஸ்ன்னு கொடுத்துருக்கோம். அந்த மாதிரிப்பட்டவங்க அவசரப்பட வேண்டாம். நீங்கள் ஐயோ 2 சப்ஜெக்ட் தான் வந்திருக்கு ரிசல்ட்டு, இன்னும் 1 சப்ஜெக்ட் வரலையே, என்னாச்சோ ஏதாச்சோன்னு பயப்பட வேண்டாம். ஏன்னு சொன்னால் ஜூன் 15th எழுதினவங்களுக்கு மட்டும்தான், அந்த எழுதின அந்த சப்ஜெக்ட்டுக்கு மட்டும்தான் ரிசல்ட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஜூன் 15th மேலே, ஜூன் 20th, 25th, 22nd, 20th, அதாவது 15th இருந்து நம்ம 30th வரைக்கும் நீங்கள் என்னென்ன சப்ஜெக்ட் எழுதியிருக்கீங்களோ அது இனிமேல் தான் ரிசல்ட் வரும். ஸோ இப்போவே இந்த மார்க் ஷீட் வச்சு நீங்கள் காலேஜில் சப்மிட் பண்ண முடியும். ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு பாஸ் ரிசல்ட் வந்து அந்த மார்க் ஷீட் வந்த பிறகு நீங்கள் வந்து காலேஜில் சப்மிட் பண்ணா போதும். சில பேர் இப்போ வந்து வெயிட்டிங் ஃபார் ரிசல்ட் அண்ட் ரெக்வஸ்டேஷன் கொடுத்துட்டு நீங்கள் காலேஜில் ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருப்பீங்க, ஃபீஸ் எல்லாம் கட்டியிருப்பீங்க. ஸோ நீங்கள் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் நீங்கள் அவசரமாக பார்த்து இதை பயப்பட வேண்டாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், சப்போஸ் சயின்ஸ் சப்ஜெக்ட் எழுதியிருந்தவங்க இந்த ஜூன் 15th எழுதின சப்ஜெக்ட் ஏதாவது ஒன்று போயிருந்ததுன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு. ஸோ இப்போ ஜூலைலையும் டேட் எல்லாம் ஓவர் ஆகிடுச்சு, உங்களால் எழுத முடியாது எக்ஸாம். ஸோ அட்லீஸ்ட் ஆகஸ்ட்லேயாவது இமீடியட்டாக புக் பண்ணுங்கள், ஏன்னா 24th ரிசல்ட் வந்துருச்சு, இதுவே 2 டேஸ் ஆகிடுச்சு உங்களுக்கு. ஸோ இமீடியட்டாக ஆகஸ்ட்டில் நீங்கள் புக் பண்ணிட்டீங்க, அதுவும் 1 to 15 புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா செப்டம்பர் 1 உங்களுக்கு ரிசல்ட் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ செப்டம்பர் வரைக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் கேட்டுக்கலாம் நீங்கள் காலேஜில், அதுக்கப்புறம் கூட மார்க் ஷீட் சப்மிட் பண்ணுறதுக்கு அவங்க டைம் கொடுப்பாங்க உங்களுக்கு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, ஆகஸ்ட் 1 வீக்கில் நீங்கள் வந்து உங்கள் எக்ஸாம்ஸை புக் பண்ணிக்கோங்க. ஆர்ட் சப்ஜெக்ட், அதாவது அப்பார்ட் ஃப்ரம் சயின்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேக்ஸ் இல்லாமல் பண்ணியிருக்கிறவங்களுக்கு நீங்கள் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவீங்க. ஆனால் சயின்ஸ் சப்ஜெக்ட் எடுத்தவங்க எதுக்கும் ப்ரிகாசியஸாக ஆகஸ்ட்டும் கொஞ்சம் புக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 450 ரூபீஸ், 750 ரூபீஸ் தான் எக்ஸாம் ஃபீஸு. ஸோ நீங்கள் இதை மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன், இந்த அகடமிக் இயர் வேஸ்ட் ஆகக்கூடாது உங்களுக்கு அப்படின்றதுக்காக ஒரு ப்ரிகாஷன்ஸாக சொல்கிறேன். ரீபுக் பண்ணிக்கோங்க உங்கள் டேட்டை. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.